வணக்கம், இனிய காலை வணக்கம். கிராமங்களில் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முற்றிலுமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபரை கழுகு பார்வை கொண்டவர் அப்படின்னு நாம் சொல்வோம். எதற்காக நம்முடைய பார்வையை கழுகினுடைய பார்வையோடு ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நமக்கு தெரியும், கழுகு பறந்துகிட்டு இருக்கும் பொழுதே கீழே கடக்கக்கூடிய தன்னுடைய இரையை கவனிச்சிடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்தில் ஒரு கழுகு பறக்கிறதா வச்சுங்க. இப்போ கீழே கழுகினுடைய இறை கிடக்கு, அந்த இறையினுடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தால் அந்த கழுகால் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. கழுகு இப்போ பறக்கிறது 100 மீட்டர் உயரம், கீழே அதனுடைய இறை கிடக்கு. இப்போ கழுகுக்கு பிரிதிறன் அப்படின்ற ஒரு பண்பு உண்டு. அதாவது கீழே கிடக்கிற பொருளினுடைய அளவை தன் கண்களால் பார்க்குது பார்த்தீங்களா, அந்த கோண மதிப்பு அதுதான் பிரிதிறன். இப்போ இந்த எலி கீழே ஒன்று கிடக்கு, அந்த எலியினுடைய அளவு கழுகினுடைய கண்ணில் தீட்டா கோணத்தை ஏற்படுத்துது. அந்த பிரிதிறனுடைய மதிப்பு 3×10⁻⁴ ரேடியன் அளவு வரைக்கும் இருக்கும்போது கழுகால் பிரித்து பார்க்க முடியும். இந்த கோண மதிப்புக்கு கீழே படிச்சுன்னா கழுகால் அந்த பொருளை பார்க்க முடியாது. இப்போ தீட்டா =3×10⁻⁴ ரேடியன் அப்படின்னு வச்சுங்க. இப்போ கழுகு எவ்வளோ உயரத்தில் பறக்குதுன்னு சொன்னோம், 100 மீட்டர் உயரத்தில் பறக்குது, கிட்டத்தட்ட 328 அடி உயரம். இப்போ இந்த பொருளுடைய அளவு, அதாவது கீழே கிடக்கக்கூடிய அந்த இறையினுடைய அளவு என்னவா இருந்தால் 100 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகு அதை அடையாளம் காண முடியும்? இதுதான் கேள்வி. இப்போ பாருங்கள், இது தீட்டா. இந்த சைஸை நாம் எல்னு சொல்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் படி L=R×θ. ஆர்க் லென்த் =radius×angle. இப்போ பாருங்க, L=R×θ போட்டாச்சு. ஆருங்கிறது உயரம், கழுகு பூமியிலேருந்து 100 மீட்டர் உயரத்தில் பறக்குது, 100 மீட்டர் போட்டாச்சு. பிரிதிறன் கோண மதிப்பு எவ்வளோன்னா 3×10⁻⁴ ரேடியன் போட்டாச்சு. போட்டால் கிடைக்கக்கூடிய உடை 3 சென்டிமீட்டர். அதாவது 100 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகினால 3 சென்டிமீட்டர் அளவே உள்ள தன்னுடைய இறையை பார்த்து எடுக்க முடியும். பாருங்க, சப்போஸ் இந்த எலியோட சைஸ் 3 சென்டிமீட்டர்னு வச்சுங்க, கழுகு 100 மீட்டர் உயரத்தில் பறந்தாலும் கீழே எலி கிடக்குங்கிறத அதால் கண்டுபிடிச்ச முடியும். அவ்வளவு துல்லியம் வாய்ந்தது தான் கழுகினுடைய பார்வை. இதன் காரணம் கொண்டே துல்லியமாக எல்லா விடயங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு நபரை கழுகு பார்வை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.